Hi friends, இன்னைக்கு அல்டிமேட்டான ஒரு பிரியாணி தான் பார்க்க போறோம். அதுக்கு வெரைட்டியா சிக்கன்ஸ் கூட வச்சிருக்காங்க. அந்த வீடியோ தான் நாங்க பார்க்க போறோம். ஓகே, அவங்க ரைஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கலரிங் மற்ற கொத்தமல்லி எல்லாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. பிரியாணிக்குரிய ரைஸ் செம்மையா இருக்கு. அதுக்கு இது கிரீன் கலர் கேப்சிக்கன், அதை குக் பண்ணுறாங்க, சின்ன சின்ன கட் பண்ணி குக் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரெட் கலர் கேப்சிக்கன், நான் நினைக்கிறவங்க கலர்ஃபுல்லாக பிரியாணி ஃபுல் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக, அதை விட ஸ்பைஸியாக இருக்கணுன்றதுக்காக தான் கேப்சிக்கன் சேர்க்கினான். நாங்கள் இங்கே பச்சை மிளகா அப்படி சேர்க்குற மாதிரி அவை கேப்சிக்கன் சேர்க்கணும். இந்த ரெட் கலர் கேப்சிக்கன் வேரியேஷன் கலர்ஃபுல் சாப்பிட பார்த்தாலே ஆசையாக இருக்கணும்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. மற்ற கிரேவி ரெடி பண்ணுறாங்க, ஸ்பைஸியான கிரேவி. அந்த கிரேவிக்குலேயும் கேப்சிக்கன்ஸ் ரெண்டு கலர்ஸ்லேயும் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை விட கேப்சிக்கன் க்ரீன் கலரையும் ரெட் கலரையும் வதக்கின மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, கிரேவி ரெடி. சம்ம கிரேவி நல்லா ஸ்பைஸியாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இதுக்கு வெரைட்டியான சிக்கன்ஸும் வச்சுருக்காங்க. சிக்கன் அவிச்சு பொறிச்சு அதை வந்து டொமேட்டோ பொட்டேட்டோ அதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு மிக்ஸ் என்ன சொல்கிறது, மிக்ஸ் பண்ணி அதை அந்த பிரியாணி ரைஸோடு சேர்க்க போகிறாங்க. அதே மாதிரி சிக்கன் இப்படி அந்த பொட்டில் வச்சு கிட்டத்தட்ட பாபிக்யூ மாதிரி ரெடி பண்ணுறாங்க. அதை விட மசாலா எல்லாம் ரெட்டி சிக்கன் பொறிச்சு கொடுக்க போகிறாங்க. இது பிரியாணிக்குரிய கிரேவி. இந்த கிரேவிக்கெல்லாம் அந்த மேக் பண்ணி வச்சுக்கிற ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறாங்க. வேறு லெவலில் இருக்க போது நாங்கள் இத்தனை பிரியாணி சாப்பிட்ருக்கோம், இவ்வளோ வெரைட்டிஸ் இவ்வளவு ஸ்பைசியாக சாப்பிட்டதில்லை. ஓகே, இது ட்ரை பண்ணி பார்த்தோம். இது சிக்கன், சிக்கன் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, செஃப் உள்ளத்துலாம் அதெல்லாம் தம் கட்டி உள்ள வச்சாச்சு. அதை பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறாரு. ஓகே, சிக்கனும் பொறிச்சு வாவ், சிக்கன் வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி அவங்க அதில் மிக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி கொஞ்சம் பிரித்து சின்ன கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெரைட்டியான கணக்க ஸ்பைசி இல்லை, கணக்காக இல்லை, அளவாக எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி அவங்க டேபிளுக்கு கொண்டு தந்துருந்தாங்க. சிக்கன் பொரியல் இஸ் ஹைலைட், செம்ம டேஸ்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.